Hi children, next we will see example 5.5. Evaluate delta of 5x plus 12 divided by x square plus 5x plus 6 by taking 1 as the interval of differencing. Ingena 1 as the interval of differencing na h value is given. H value is 1 nu kuduthirukanga. So delta angrathu forward operator. Forward operator apply pannumbodhu f of x plus h nu maathuvom illengla. And x plus h ku badhila x plus 1 nu maathanum. ஸோ அதுக்கு தான் ஒன்றுங்கிறது ஹச்சுங்கிறது என்னது இன்டர்வல் அதை தான் நம்ம இங்கே ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க சொல்யூஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் இந்த டெல்டா ஆப்ரேட்டருக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இட் வில் பி சம் வாட் காம்ப்ளிகேட்டட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ஸோ அதை நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி சிம்பிள் ஃப்ராக்ஷனாக கொண்டு வந்துடும் ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதனால தான் நான் போட்டு வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் அதை ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்துடலாம் 5x plus 12 divided by x square plus 5x plus 6 which is equal to numerator அப்படியே எழுதிருங்க டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அந்த ட்ரீ மெத்தடில் ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லைங்களா அதை ஸ்ப்ளிட் பண்ணி பிரித்து எழுதிருங்க ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியாச்சு நம்ம ஆஃப்டர்வைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் பி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ இங்கே இருக்க டினாமினேட்டரால் போர்ட் சைடு யூ ஹேவ் டு மல்டிப்ளை ஸோ இங்கிட்ட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டினாமினேட்டரும் இங்கே மல்டிப்ளை பண்ணுற இந்த சேம் டேர்மும் கேன்சல் ஆயிரும் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் டூ கேன்சல் ஆயிரும் ஏ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கேன்சல் ஆயிரும் பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூனு கிடச்சிரும் அடுத்து நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன் போட்டால் பி ஜீரோ ஆயிரும் ஏவுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ போட்டால் ஏ ஜீரோ ஆயிருது பியுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஆஃப்டர் ஃபைண்டிங் ஏ அண்ட் பி சப்ஸ்டியூட் ஹியர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் டூ பை எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ இப்போ அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம டெல்டா ஆப்ரேட்டர் அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் டெல்டா ஆஃப் ஏஎக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் டூ பை எக்ஸ் ப்ளஸ் டூ ஏன்னு இருந்ததுங்களா ஏக்கு நான் டூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் பிக்கு த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ஸோ நான் யூ ஹாவ் டு அப்ளை தி டெல்டா வேல்யூ டெல்டா ஆப்ரேட்டர் அப்ளை பண்ண போகிறேன் டெல்டா ஆஃப் டூ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் டெல்டா ஆஃப் த்ரீ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டெல்டா வேல்யூ நான் அப்ளை பண்ணிட்டேன் Next, so what is delta f of x means? F of x plus h minus f of x. That is h ingrathu enadhu? You have to take h as the 1. This is ungalku ipo f of x. Delta ku pakkathil irukkadha function. In the function, la, x ku badhila x plus h nu podanum. So, idhula enga x irukko, andhathila x ku badhila you have to write x plus 1 nu nama poda porom. Which is equal to, so in this step, inga equal to na poren. டெல்டா ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரைட் தி ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் டூ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னு போட போகிறேன் இந்த எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் ப்ளஸ் ஹச்சுன்னு போடணும் இல்லைங்களா அது தான் நான் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு போட்டுட்டேன் மைனஸ் தி ஒரிஜினல் ஃபங்க்ஷன் டூ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகேங்களா தென் ப்ளஸ் இங்கே அடுத்து டெல்டா ஆப்ரேட்டர் அப்ளை பண்ண போகிறேன் த்ரீ டிவைட் பை ஃபார்வர்ட் ஃபங்க்ஷனாக எழுதணும் எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஒரிஜினல் ஃபங்க்ஷன் ஸோ ஏரியாச்சு விச் இஸ் ஈக்குவல் டு டூ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் டூ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் த்ரீ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணுறேன் நம்பர் ஆட் பண்ணுறேன் தட்ஸ் ஆல் வேறு எந்த ஸ்டெப்புமே நான் புதுசாக போடலை விச் இஸ் ஈக்குவல் டு டேக் தி எல்சிஎம் ஸோ வாட் இஸ் எல்சிஎம் இஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ரெண்டே மல்டிப்ளை பண்ணிட்டேன் இந்த இது டினாமினேட்டரில் இருக்கதா எல்சிஎம் டு தி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் டூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ தென் நெக்ஸ்ட் ப்ளஸ் ஹியர் த எல்சிஎம் இஸ் யூ மல்டிப்ளை போத் த டினாமினேட்டர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டூ தி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் த்ரீ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை x plus 3 into x plus 2 plus 3x plus 9 minus 3x minus 12 divided by x plus 4 x plus 3 you cancel 2x 2x 3x 3x cancel பண்ணியாச்சுனா what is 4 minus 6 is minus 2 divided by x plus 3 x plus 2 here 9 minus 12 is minus 3 so minus 3 divided by எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ இப்போ அகெயின் யூ டேக் த எல்சிஎம் இல்லை என்ன ஃபேக்டர் ரிப்பீட் ஆகிருக்கோ அதை விட்டுருங்க ரிப்பீட் ஆகாத ஃபேக்டராக மட்டும் எழுதுங்க எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டூ டைம்ஸ் ஆர் ரைட்டிங் ஸோ யூ ரைட் ஒன் டைம் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்
ஸோ ரெண்டு தடவை இருந்ததுன்னா ரைட் ஒன்லி ஒன் டைம். இப்போ யூ டேக் தி எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்போ இதில் டினாமினேட்டரில் என்ன டேர்ம் மிஸ் ஆகுதுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபோருங்கிற டேர்ம் மிஸ் ஆகுது. ஸோ மேலே கிளியும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் டூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு கிடச்சிரும். மைனஸ் இங்கே என்ன டேர்ம் டினாமினேட்டரில் மிஸ் ஆகுதுன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ. ஸோ நியூமினேட்டர் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுங்க எக்ஸ் ப்ளஸ் டூ. நெக்ஸ்ட் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் எயிட் மல்டிப்ளை தி மைனஸ் டூ இன்ன சைடு அவ்வளோதான். மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை ரைட் த டினாமினேட்டர் லைக் திஸ் அப்படியே ஆசர்ச் அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே எழுதிருங்க. மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் இஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் எயிட் மைனஸ் சிக்ஸ் இஸ் மைனஸ் ஃபோர்டீன் டிவைடட் பை ரைட் தி டினாமினேட்டர் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஆஃப் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ். தேங்க் யூ.